கவனிக்கிறாங்க. இதுவே தம்பி ரங்கா கவனிப்பாங்களா? நிச்சயமா கவனிக்க மாட்டாங்க. இவன் எப்படா என்ன
தவறு செய்கிறப்ப வயதான ஒரு மூதாட்டி யானத்தினுடைய பெற்றோரை மேல தோல் பெற்றத்தில் வச்சு சுமத்து தவறு செஞ்சிருக்கிற இந்த செய்தி உமரது எல்லாம் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க. தவாஃபுல முடியுது, கொஞ்சம் பிள்ளைங்களை அவனமா கேளுங்க, சண்டைப்படாங்க உட்காந்துட்டு தவாஃபு செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்ப உமரது எல்லாம் வந்து பாக்குறாங்க, அவங்க என்னுடைய வயதான தாள் முடிய அவங்க ஹஜ்ஜு செய்யறதாண்டி நான் வந்திருக்கிறேன். இப்ப அவங்களை வந்து நான் தவாஃபு செஞ்சு நான் மிகப்பெரிய ஒரு உன்னதமான பெயர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நான் செய்து முடித்து விட்டேனா? அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, சுருக்கமான கருத்து, அவர்களுக்கு பணியீடை செய்வது எவ்வளவு பாக்கியமோ நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேனா என்று கேட்கிறான். அதுக்கு ஒன்றது இல்லாத வரமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீ எல்லாம் கவனிக்கணும். என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? மகனே, என்னுடைய சகோதரரே, நீ கிழக்கிலிருந்து மேற்கு வரை உன்னுடைய தாயை ஆயிரம் முறை அல்ல, கோடான கோடி முறை அல்ல, எத்தனை முறை நீ சுமந்தாலும் சுமந்தாலும் நீ கருமுறையில இருக்கிற பொழுது ஒரு எட்டி நீ உதச்சுல, அதுக்கு ஈடாகாது என்பதாக உமரதியெல்லாம் அன்பவர்கள் சொன்னதாக வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பெற்றவர்களுக்கு எவ்வளவுதான் கிருபை செய்தாலும், எவ்வளவுதான் கோடான கோடிகள் நீங்கள் கொட்டி சம்பாதித்துக் கொடுத்தாலும், அவர்கள் சிறுமையாக இருந்த பொழுது உங்களை கவனித்ததற்கு ஒரு பொழுதும் ஈடாகும் என்பதைத்தான் ரப்பீர் ஹருமா கமா ரப்பையாலி சகீரா என்கிற வார்த்தையை தான் அஸ்மியா ஜசீமா பேகம் அவர்கள்